ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் டெஸ்கோ எக்ஸ்ட்ரா தாங்க போகிறோம். ஸோ டெஸ்கோ வந்து யூகேயில் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட், செயின் ஆஃப் சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லா இடங்கள்லையும் இருக்கும். அண்ட் டெஸ்கோவில் பல வகைகள் இருக்குது. டெஸ்கோ எக்ஸ்ட்ரா, டெஸ்கோ எக்ஸ்ப்ரெஸ், அப்புறம் டெஸ்கோ மொபைல் அப்படின்னு பல வகையாக இருக்குது. ஸோ டெஸ்கோ எக்ஸ்ட்ரா வந்து எப்படின்னா, ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட், அதாவது ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் மாதிரி, ஒரு நிறைய பொருட்களோட நிறைய டிஸ்கவுண்ட்ஸோட நிறைய வெரைட்டியோட இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி போகிறோம். பிகாஸ் நிறைய வீட்டுக்கு தேவையான எசென்ஷியல் திங்ஸ் அண்ட் க்ரோசரிஸ் வாங்கணும். ஸோ அதனால் போயிட்டுருக்கோம். நாங்கள் ரெண்டு பஸ் மாறி போனோம் வழக்கம் போல். ஸோ அதனால் நாங்கள் சிட்டி சென்டர் போயிட்டு அங்கேருந்து மாறி போகிறோம். அண்ட் எங்களோட என்னோட ஆசை நிறைவேறிச்சு. பிகாஸ் நாங்கள் மாடி பஸ்ஸில் போயிட்டோம். ஸோ அது ஒரு பெரிய 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 சந்தோஷம் இந்த வீடியோவில். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அண்ட் என்னோடய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். என்னை விட ரியா அண்ட் ஆலியா தான் பயங்கர எக்ஸைட்டட் இந்த பஸ்ஸில் போகிறது, அதே மாதிரி கொஞ்சம் ஷாப்பிங்கெல்லாம் போகிறது. ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து சிட்டி சென்டர்லேருந்து மாறி நாங்கள் மாடி பஸ்ஸில் ஏற போகிறோம், அதாவது செகண்ட் பஸ்ஸில் ஏற போகிறோம். ஸோ அதை வந்து பெருசாக என்னால் ஷூட் பண்ண முடியல. நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து கட கடன் பஸ்ஸில் ஏறிட்டேன். ஓரளவுக்கு பஸ்ஸோட வெளியில் தான் தெரியும். ஸோ அங்கே வந்து நாங்கள் கீழேயும் என் ஹஸ்பண்டும் என்னோடய பெரிய பொண்ணும் மேலே இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து இங்கே கீழே தான் இருக்க முடியும், பிராம் கீழே தான் வைக்க முடியும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஆலியா வந்து அழகாக அதை பிடிச்சிட்டு இருந்தா. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த ஊரில் ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிட்டதால நல்ல சூப்பராக இருக்குங்க. மரங்கள்லாம் வந்து நல்லா இலை விட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிறைய இடத்துல செரி பிளாசம்ஸ் இருக்குது. நிறைய இடங்களில் சூப்பர் சூப்பராக பூ இருக்கும். நிறைய பார்க்கவே வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஓடி போயிடும் இந்த மாதிரி வந்து க்ரீனரியை பார்க்கும்போது. ஸோ ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு போகிற வழியெல்லாம். எனக்கு வந்து ஷாப்பிங் போகிறத விட இந்த மாதிரி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே போகும்போது ஒரு மனசு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்கு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ரீச் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் இறங்க போகிறோம். ஸோ ரியா என் ஹஸ்பண்ட் வந்து ரெண்டு பேரும் கீழே இறங்கி வந்துட்ருக்காங்க. ஸோ இங்கே நிறைய இடங்கள் எப்படின்னா, நீங்கள் ஷாப்பிங் சென்டர் கிட்டலாம் போய் ஸ்டாப்பிங்ஸ் இருக்காது, பஸ் ஸ்டாப்பிங்ஸ் இருக்காது. கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும், கொஞ்சம் முன்னாடி இல்லை கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் நடக்கிற மாதிரி தான் நிறைய இடங்கள்ல இருக்கும். அது ஒரு பெனிஃபிஷியலான விஷயம் தான். பிகாஸ் இங்கே வெதர்னால நம்ம எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி ஒரு 5-10 மினிட்ஸ் வாக்கிங் ஒரு பெரிய நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ பார்க்கலாம். நீங்கள் நல்ல காற்று அடிச்சுட்டே இருந்துச்சு. என்ன தான் வெயில் இருந்தாலும், அந்த சன்னி ஃபீலிங் இருந்தாலும், நம்ம மேலே வந்து வெயிலே பெருசாக படாத மாதிரி தான் இருக்கும். மேபி நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பழகிரும். பட் புதுசாக இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்ல காற்று அடிக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் கோல்டான ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு எப்பயும். அந்த குளிர் காற்று அடிக்குது. ஸோ இப்படி போயிட்டுருக்கோம் டெஸ்கோ எக்ஸ்ட்ராக்கு. ஸோ நாங்கள் இதை ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக வந்து டெஸ்கோ எக்ஸ்ட்ரா வரோம். பிகாஸ் நாங்கள் ரெண்டு பஸ் மாறணும் அதனால. காரில் வந்தோம் அப்படின்னா கார் அங்கே அழகாக அங்கே பார்க் பண்ணிவிட்டு நடந்து போகலாம். ஸோ இப்போ நம்ம இந்த அரீனா ஷாப்பிங் பார்க்குள்ளே அப்படியே என்ட்ரு ஆகிறோம். இங்கே தான் நம்மளுக்கு வந்து நிறைய மற்ற கடைகளும் இருக்கும். ஒரு குட்டி மால் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து இந்த இந்தியன் கடை ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து த்ரெட்டிங், ஹேர் கட், அதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பியூட்டி விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு ஷூ ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு கடை இருக்குது. நிறைய வகையான ஷூஸ் இருக்கும், அதே மாதிரி நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது ரியா வந்து கரெக்டாக அவளோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு அதை தேடி போயிட்டா. ஸோ இந்த டாய் கார் வந்து டிஸ்னி டாய் கார். ஸோ இதில் போய் அவன் எப்படி தேடினா எப்படி பார்த்தான்னு தெரில. ஸோ இதில் அவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஆலி அவர் 10 மினிட்ஸ் கூட அதில் உட்காரல, அதுக்குள்ளேயே அவளுக்கு பயம் வந்து வெளில வந்துட்டா. பட் ரியா நல்லா என்ஜாய் பண்ணாதில்ல. ஸோ இதில் வந்து நீங்கள் கார்டில் பே பண்ணிக்கலாம், இல்லை காயின்ஸ் இருந்ததுன்னா காயின்ஸில் பே பண்ணிக்கலாம். ஐ திங்க் இது வந்து 2.5 பவுன்ஸ் நினைக்கிறேன் இந்த இதுக்கு பே பண்ணுறது. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணாங்க ரெண்டு பேரும். அண்டு ஆலியாக்கு தான் லைட்டாக ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவளுக்கு லைட்டாக பயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வெளில வந்துட்டா.
ஸோ இந்த ரெண்டு குழந்தைங்களும் வந்து இந்த டாய் ரைடை முடித்த உடனே நாங்கள் வந்து உள்ளே போயிட்டோம். ஸோ நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கடையை பார்த்தேன். இதை பார்த்த உடனே எனக்கு வந்து பாண்டி பஜார் ஞாபகம் தான் வந்துச்சு. பாண்டி பஜாரில் இந்த மாதிரி நிறைய வெளியில் சூப்பர் சூப்பராக பிடிச்சிருப்பாங்க. ஸோ அதை பார்த்த உடனே நாங்கள் டெஸ்கோ எக்ஸ்ட்ரா வந்து உள்ளே வந்துட்டோம். ஸோ உள்ளே வந்த உடனே நீங்கள் பார்க்கலாம் அது எவ்வளோ பெரிய ஸ்டோர் அப்படின்னு. ஸோ இங்கே கிடைக்காத ஐட்டம்ஸே இருக்காது. க்ளோதிங், அதே மாதிரி ஆக்சசரிஸ், க்ரோசரிஸ், ஃபுட்வேர், நம்ம மேக்கப், அதே மாதிரி ஸ்கின் கேர், பாடி பாத் கேர், அதே மாதிரி வெஜிடபிள்ஸ், அதே மாதிரி எல்லாமே ஈட்டரிஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரே இடத்துல ஒரு வீக்கெண்ட் வந்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஷாப்பிங் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேவரட்டான செக்ஷனாக இருக்குது புக் செக்ஷனுக்கு போயிட்டேன். ஸோ கிளேர் டக்ளஸோட இந்த புக் வந்து எனக்கு அவங்களோட நியூ ரிலீஸ், ஸோ அதை வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு புக் எடுத்திங்கன்னா 5 pounds, ரெண்டு புக் எடுத்திங்க அப்படின்னா 4 pounds. ஸோ நிறைய ஆத்தர்ஸோட புக் வந்து இங்கே வந்தோடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த தேர்ஸ்டே மர்டர் கிளப் வந்து நான் பாதியோடு படிச்சுட்டு இந்தியாவில் இருக்கும்போது பாதியோடு படிச்சுட்டு வச்சுட்டு வந்தேன். ஸோ இதை வந்து நம்ம லைப்ரரியில் பாரோ பண்ணணும்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ எனக்கு நியூ புக்ஸை பார்க்க ரொம்ப பிடிக்கும், பட் நான் யூஸ்வலாக வாங்க மாட்டேன். எனக்கு வந்து ஓல்டு புக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இந்த ஆயில் ஃபுல்லாக அந்த புக்ஸை பார்த்த உடனே எனக்கு நிறைய புக்ஸ் வந்து பாரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட் பண்ணிக்கிட்டேன். நிறைய நியூ ரிலீஸஸ்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி நியூ புக் ஸ்டோர்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அங்கே வந்து நம்ம ப்ளர் படிச்சுட்டு ஓகே இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இது வந்து என்னோடய ஃபேவரட் லீசா ஜுவலோட புக்கு. ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் இந்த புக்கு. அதே மாதிரி மேலே வந்து இந்த நைட் ஷீட் டிசப்பியர் நான் வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு என்னோடய டிபிஆரில் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஹாப்பினஸ். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், பிகாஸ் நிறைய இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கான விஷயங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், அண்ட் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ நம்ம என்டர் ஆகிருக்க இடம் வந்து செக்ஷன் வந்து இது ஃபுல்லாகவே வந்து பார்ட்டிக்கான தேவையான திங்ஸு, அதே மாதிரி பிளாஸ்டிக் கிச்சன் செட்ஸ் ஆர் கிச்சன் யூட்டன்சில்ஸாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து 4 bowls வந்து 1.25 pounds. ஸோ இதெல்லாம் ரொம்ப ப்ரெட்டியாக இருந்துச்சு. வீட்டில் வந்து இந்த கேர்ள்ஸ் பர்த்டே பார்ட்டியாக இருக்கட்டும், இல்லை கேர்ள்ஸ் பேபி ஷவர், இல்லை வந்து கேர்ள்ஸ்க்கு தேவையான எல்லா பார்ட்டிஸ் எல்லாமே இங்கே வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணால் போதும். இந்த குழந்தைங்களுக்கு பிடிக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே பார்ட்டி விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து டாய் செக்ஷன் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு ரொம்ப ப்ரைஸியாக இருந்துச்சு எல்லாமே. ரொம்ப நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ப்ரைஸியாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ நான் வந்து இந்தியாவில் இருக்கும்போது ரொம்ப டாய்ஸ் எல்லாம் என் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன், பிகாஸ் பெருசாக அவங்க விரும்ப மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது சாஃப்ட் டாய்ஸ் தான், பட் மற்றபடி அவங்க பெருசாக அந்த டாய்ஸ் வச்சு விளையாடுறதெல்லாம் கிடையாது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய இந்த கார்டனுக்கு தேவையானது, மெயினாக ஈஸ்டர் வந்து நெருங்கிட்டு இருந்துச்சு நாங்கள் வந்து டெஸ்கோ போகும்போது. ஸோ நிறைய ஈஸ்டர் சம்மந்தப்பட்ட நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், கார்டன் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ எனக்கு அதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு ஹாப்பினஸ் வந்துருச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய கார்டனுக்கு தேவையான க்ளீனிங் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இல்லை க்ளீன் பண்ணுற இந்த சாயில் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கார்டனை சுத்தமாக வச்சுக்கிற திங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. ஸ்டேஷ்னரி எனக்கு ரொம்ப ஷாக்கான விஷயம் என்னென்னா, அவங்கக்கிட்ட வந்து பெரிய பண்டிலான புக்ஸ்லாம் நான் பெருசாக பார்க்கவே இல்லை. ஒரு 92 pages, இல்லை 100 pages தான் இருக்கும். ஸோ அதுவே 3 pounds to 5 pounds தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் காஸ்ட்லி, 300 rupees 500 rupees வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக எனக்கு தோணுச்சு. இல்லைனா நான் வந்து யூஸ்வலாக எனக்கு வந்து நோட் புக்ஸ் வாங்குறது ரொம்ப பிடிக்கும். ஸ்டேஷ்னரினாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நோட் புக்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீட்டுக்கு தேவையான திங்ஸு, அதே மாதிரி நீங்கள் நான்வெஜ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம்.
ஸோ டெஸ்கோவில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் டெஸ்கோ கிளப் மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு எல்லோ ப்ரைஸ் அண்ட் ஒரு ஒயிட் கலர் ப்ரைஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே 8 pounds. நீங்கள் வந்து டெஸ்கோ கிளப் மெம்பராக இல்லை அப்படின்னா, நீங்கள் கிளப் மெம்பராக இருக்கீங்கன்னா அது வந்து 4 pounds தான். ஸோ கிட்டத்தட்ட 50% டிஸ்கவுண்ட். ஸோ ஐ திங்க் அது நல்ல டிஸ்கவுண்ட்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் போகிற டைம் வந்து ஆல்மோஸ்ட் ஈஸ்டர் வர டைம். ஸோ அதனால் நிறைய ஈஸ்டர் சம்மந்தப்பட்ட ஃபுட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், கிஃப்டிங் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், வீட்டுக்கிட்டே தேவையான ஈஸ்டர் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே இருந்துச்சு. அண்ட் ரொம்ப முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, க்ளோதிங் ஐட்டம்ஸ் தான் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லலாம் டெஸ்கோவில். பிகாஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, வின்டர் வேராக இருக்கட்டும் இல்லை இந்த ஸ்ப்ரிங்க்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், குழந்தைங்களுக்கும் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்லாக இருந்தது ட்ரெஸ்ஸஸ். ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு டெஸ்கோவில். ஸோ அதெல்லாமே நாங்கள் பார்த்துட்டு அப்படியே நானும் ஆலியாவும் ஒரு சைடும் என் ஹஸ்பண்டும் என் பெரிய பொண்ணு ஒரு சைடும் போயிட்டோம். ஸோ நிறைய இடங்களில் வந்து எங்களால் வந்து கவர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு டீமாக பிரிஞ்சு நாங்கள் நிறைய பொருட்கள் எடுத்தோம். இது எல்லாமே ரைஸ் தான், பாஸ்மதி ரைஸ் இதெல்லாம். ஸோ இப்போது நம்ம வந்து மேக்கப் செக்ஷனுக்குள்ளே போயிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்கலாம் மேபிளின் பார்க்கலாம். ஸோ நிறைய மேபிளினோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் எனக்கு தேவையான மேபிளின் ஃபிட் மீ ஷேட் கிடைக்கல, இங்கேயும் கிடைக்கல. பட் ஆனால் இங்கே இருக்க ஷேட் நம்பர்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்தியன் ஷேட் நம்பர்ஸோட மேட்ச் ஆகாது. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட்டு ரெக்கக்னைஸ் பண்ணேன். இப்போது 250 ஷேடு வந்து இந்தியாவில் வந்து 310 இருக்கும். ஸோ டெஸ்டர் வந்து அங்கே முன்னாடி இல்லை. ஸோ அதனால் வந்து என்னால் ஷேடும் செக் பண்ண முடியல. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இது வந்து 250 சன்பேஜுன்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஊரில் 310 சன்பேஜுன்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததால் எனக்கு ட்ரை பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை. ஸோ மேலே வந்து சூப்பர் ஸ்டே மேபிளினோட சூப்பர் ஸ்டே மேட் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன் இருக்குது. ஸோ இதோட ரெவ்யூ எனக்கு தனியாக சேனலில் வச்சுருக்கேன். ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நிறைய ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் லாரியல் ரிமல் லண்டன் ஸோ நிறையா பிராண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஒரு குட்டி டூர் மாதிரி நான் பார்த்துட்டு ஏதாவது வாங்க முடியுமான்னு பார்த்துட்டே இருந்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு சைடில் வந்து ஸ்கின் கேர் இருக்கும். ஸோ அதையும் செக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு மூவ் ஆகிட்டோம். இதெல்லாமே கொஞ்சம் ஸ்கின் கேர் இருக்குது. அப்புறம் நேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் பிராண்ட் நினைக்கிறேன். ஸோ ஹைட்ரேட்டிங் டே க்ரீம் ஃபார் 2,295 ருபீஸ்.
டவுல வந்து ரெண்டு பார்ஸ் 100 பார்ஸ் வந்து 99 ருபீஸ். ஸோ அதை எடுத்துக்கிறோம். ஸோ ஸ்கின் கேர் ஹேர் கேர்லாம் பார்த்து முடித்தப்பறம் நம்ம வந்து இந்த ஹேர் கேர் ஸ்டைலிங் செக்ஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து நிறைய இந்த ஸ்டைலிங் ப்ரொடக்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டைரெக்டாக வந்து இந்த ஃபுட் சப்ளிமெண்ட் அதே மாதிரி வந்து ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் செக்ஷனுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இந்த ஊரில் வந்து மோஸ்ட்டாக நிறைய பேர் நிறைய ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துப்பாங்க. பேசிக்காக வந்து இந்த விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் வந்து நிறையவே எடுத்துப்பாங்க. ஏன்னா இங்கே அந்த சன்னோட எக்ஸ்போஷர் விட்டமின் டி சத்தே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதால வெரைட்டி ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ் ஒவ்வொரு பிராண்ட்லேயும் நான் வந்து இங்கே வந்து பார்த்தேன். அதே மாதிரி மாத்திரைகளுமே சரி, இங்கே வந்து நிறைய நீங்கள் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஒவ்வொரு பிராண்ட்லேயும் இன்டைஜஷனுக்கு, தலைவலிக்கு, யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு, ஃபீவருக்கு, அதே மாதிரி குழந்தைங்களுக்குமே வந்து இந்த இன்டைஜஷன், கோல்ட் அண்ட் காஃப், ஹே ஃபீவர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து இங்கே வந்து மாத்திரை வந்து ரெடிமேடாக இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நம்மளுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷனும் தேவையில்லை. நம்ம ஊரில் வந்து நம்ம எப்படி வந்து போய் டக்குன்னு மெடிக்கலில் போய் தலைவலிக்குது எனக்கு ஒரு மாத்திரை கொடுங்க அப்படின்னு சொல்லுவோமோ, இங்கே வந்து அதை வந்து சூப்பர் மார்க்கெட்லேயே அப்படி அழகாக அடிக்க வச்சுருப்பாங்க. ஸோ அதைப்படி நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். அது ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து இங்கே. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து பேபி செக்ஷனுக்கு போக போகிறோம். பேபி செக்ஷன் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஷாக் கொடுக்கக்கூடிய செக்ஷன். ஏன்னா நிறைய பேபி சப்ளிமெண்ட்ஸ் இருக்குங்க நம்ம ஊரில். எப்படி வந்து லாக்டோஜன், செர்லாக்கு, அது மாதிரி நிறைய வகைகள் இருக்கும், இங்கே வந்து எல்லாத்துக்கும் இருக்கும். அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு தேவையான, குழந்தைங்களுக்கு அதாவது நான் குழந்தைங்கன்னு சொல்கிறது வந்து இந்த இன்ஃபேன் செக்ஷன் சொல்கிறேன். ஸோ இவங்களுக்கெல்லாம் தேவையான சாப்பாடுகள் வந்து நிறைய வகை, எல்லாமே பேக்கேஜ்டு ஃபுட்டாக இருக்கும். யோகர்ட் முதற்கொண்டு அவங்களுக்கு தேவையான ஜாமு, இந்த டீத்திங் டைமில் வந்து கொடுக்கக்கூடிய சாப்பாடு முறைகள் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு ஃபுல் அயல் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து இனிஷியலாக அது வந்து வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு, இவ்வளோ ஐட்டம் இருக்கா அப்படின்னு சொல்லி. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஊரில் அதெல்லாம் தேவை, பிகாஸ் டக்கு டக்குன்னு இது வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங் லைஃப்பில் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் டக்குன்னு ரெடிமேடாக ப்ரிப்பேர் பண்ணி வைக்க முடியாது. அப்படியே ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைக்கு வச்சாலும் இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு வந்து ரொம்ப சில்லுன்னு ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பேக்கேஜ்ட் ஃபுட்ஸ்லாம் கண்டிப்பாக இங்கே வேணும் தான், வேறு வழி கிடையாது. ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு குட்டிக்கும் சேர்த்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு நெக்ஸ்ட் செக்ஷன்ஸ்க்கு மூவ் ஆகிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து வெஜிடபிள் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கேயும் நம்ம வந்து பெருசாக இந்தியன் ஃப்ரூட்ஸ் ஒரு வெஜிடபிள்ஸ்லாம் பெருசாக பார்க்க முடியாது. அவங்க ஊரும் இங்கிலீஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸாக நிறையா பார்க்கலாம். ஸோ இந்த குக்கும்பர், அதே மாதிரி வந்து ஸ்ப்ரிங் அனியன்ஸ்,
அவக்காடோ அதே மாதிரி நிறைய கேப்சிக்கம் பெல் பெப்பர்ஸ்னு சொல்லுவாங்க இங்கே. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்து அதிகமாக பார்க்கலாம். ஸோ மஷ்ரூம்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வகை இருக்கும். ஸோ நம்ம வந்து என்றைக்காவது இந்த மாதிரி ஒரு ஃபேஷனபிளாக ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா அப்போ மட்டும் இதெல்லாம் வாங்கிக்கலாம். பட் நம்மளோட டெய்லி இந்தியன் டயட்டு நம்மளோட டெய்லி இந்தியன் ஃபுட்டுக்கு வந்து இது செட் ஆகாது. ஸோ நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம இந்த வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் செக்ஷன்லேருந்து கிளம்பிடணும். ஸோ அப்படியே பாருங்கள், தக்காளிலே ஒரு நிறையா டைப்ஸ் ஆஃப் தக்காளி இருக்கும். செரி டொமேட்டோஸ் இருக்கும், பெரிய டொமேட்டோஸ் இருக்கும், மீடியம் சைஸ் டொமேட்டோஸ் இருக்கும். அதே மாதிரி ஜிஞ்சர்ஸ்லேயே நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வகை இருக்கும். பட் ஜிஞ்சர், கார்லிக், அதே மாதிரி டர்மரிக் இதெல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ அதெல்லாமே நல்லா நம்ம வாங்கி நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ரெடிமேடாக செஞ்சு வச்சுக்கலாம். அதே மாதிரி அவங்களோட ஃப்ரூட்ஸில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டானது வந்து ப்ளூபெரிஸ், ஸ்ட்ராபெரிஸ், ராஸ்பெரிஸ். இது மூணுமே எந்த கடைக்கு போனாலும் ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் இந்த மாதிரி திங்ஸ் இருக்கும். ஸோ நிறைய வாங்கி ஸ்டக் பண்ணிக்கலாம் வீட்டில். இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க வந்து இந்த கட் பண்ணி ரெடிமேடாக டக்குன்னு சாப்பிட்ற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்க, அதே மாதிரி டக்குன்னு ஆஃபீஸ் போகிறவங்கலாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வீட்டில் வாங்கி வச்சுருக்காங்க. அப்படின்னா ட்ரெயினில் போகும்போது நீங்கள் கம்யூட் பண்ணும்போது நிறையா சாப்பிட்டு போகலாம். ஸோ இதெல்லாம் டைம் சேவிங் டிப்ஸு. ஸோ அதெல்லாம் தாண்டி வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்டோர் அவுட்டோர் பிளான்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு இந்த இன்டோர் அவுட்டோர் பிளான்ஸ் பார்க்குறதே ரொம்ப பிடிக்கும். இந்த ஊரில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே க்ரீனரி தான். ஸோ இந்த இன்டோர் அவுட்டோர் பிளான்ஸ் இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ். நிறையா பேர் வீட்டுக்குள்ளே இருக்கும், வீட்டுக்கு வெளியில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கார்டன்லாம் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஸோ பீன்ஸ் நீங்கள் பார்க்கலாம், ஒரு பவுண்டு 100 grams ஆஃப் பீன்ஸ், ஸோ 100 rupees. அப்படியே இந்த வெஜிடபிள் செக்ஷன்லேருந்து பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிஷ், யோ புச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ், சிக்கன் எல்லாமே இருக்கும், மட்டன் எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ரெஷ் ஃபிஷ். ஸோ இதில் பார்க்கலாம் நீங்கள், இது வந்து சீபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஃபிஷ் இருக்கும், சால்மன்ஸ் இருக்கும். ஸோ இந்த சீபாஸ் அண்ட் சால்மன் நீங்கள் எல்லா கடையிலையும் பார்க்கலாம். ஸோ இங்கே நாங்கள் பார்த்த ஃபர்ஸ்ட் ஃபிஷ் என்ன அப்படின்னா, நம்ம ஊர் மத்தி மீன், அதாவது சார்டீன்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அந்த மீன் தான் நாங்கள் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க கட் பண்ணி க்ளீன் பண்ணி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு கட் பண்ண தெரியாது. ஸோ அதனால் நான் வந்து யூஸ்வலாக கட் பண்ணி ரெடிமேடாக அந்த மாதிரி இருக்கிற ஃபிஷ் தான் நான் வந்து இந்த ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷில் வாங்குவேன். எனக்கு கட் பண்ணி கொடுத்தா தான் எனக்கு சமைக்க முடியும். ஸோ அதனால் நான் வாங்க முடியாமல் போயிட்டேன். பட் ஆனால் ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு எனக்கு, ஏன் அந்த வாங்காமல் வந்துட்டோம் அப்படின்னு. அட் த சேம் டைம் ப்ரைஸ் மீ அஃபோர்டபுளாக இருந்துச்சு. அன்றைக்கி நம்ம ஊர்லேயே மத்திய மீன்லாம் வந்து கொஞ்சம் ப்ரைஸியாக இருந்தாலும் நிறைய நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட சொல்லி வாங்கலாம். பட் இங்கே எக்ஸ்ட்ராலாம் கிடைக்க முடியாது. பட் அட்லீஸ்ட் இந்த ப்ரைஸ்க்கு ஐ திங்க் அந்த குவான்டிட்டி நல்லா இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க கட் பண்ணி தர முடியாதால் அங்கே வாங்கலை. அப்படியே அந்த செக்ஷன் ஃபுல்லாக வந்தோம் அப்படின்னா நிறைய ஃப்ரோசன் மீட் அண்ட் ஃப்ரோசன் ஃபுட்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ் பார்க்கலாம். இந்த ஊரில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ப்ரெட் இருந்தாவே போதும். ஸோ அதே மாதிரி ப்ரெட்டு, கேக்ஸு, நிறைய வகையான கேக்ஸு, இந்த மஃபின்ஸு அதெல்லாம் நிறையா இருக்கும். அதே மாதிரி நம்ம ஊர் ஐட்டம் என்ன கிடைக்கும், ரெடிமேடாக கிடைக்கும் அப்படின்னா சப்பாத்தி, பரோட்டா, அதே மாதிரி வந்து நான், இதெல்லாம் நீங்கள் வந்து ரெடிமேடாக வாங்கிக்கலாம் ஒரு பேக்கேஜாக. ஸோ அதை போய் நீங்கள் அப்படியே வீட்டில் ஹீட் பண்ணி சாப்பிடலாம். ஸோ அது ஒரு பெரிய 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 என்ன சொல்கிறது, ஒரு பெரிய பெனிஃபிஷியலான விஷயம் எங்களுக்கு. பிகாஸ் பரோட்டாலாம் நம்ம வீட்டில் அடிக்கடி செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரி ரெடிமேட் பேக்கேஜஸ் கிடைக்கும் போது அதை ஒன்று வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரைடே நைட்டோ இல்லை சண்டே நைட்டோ அழகாக சாப்பிடலாம். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நாங்கள் ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணியிருக்கோம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட் வந்து என்ன சொல்கிறது, ரெடிமேடாக இருக்கிறதால அந்த ஹெல்த்துக்கு அந்த அளவுக்கு நல்லது கிடையாது தான். பட் வீடியோவில் அவங்க சாய்ஸ் தான். ஸோ அதனால் எப்போயாவது ஆசையாக இருக்கும்போது அதை சாப்பிட்டுப்போம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. செகண்ட் பார்ட் சீக்கிரம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. உங்கள் எல்லோரையும் என்னோடய இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். அண்டில் தென், ஸ்டே டியூன், டேக் கேர் அண்ட் பை பை.